നമസ്കാരം ദേവനേ, നമസ്കാരമേ. இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறது யோசுவா புத்தகத்தில் 5வது அதிகாரம் யுத்தத்திற்கான ஆயத்தம். யோசுவா 5 அதிகாரம் 9வது வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள். யோசுவா 5 அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை, எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு, உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இன்னால் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அந்த ஸ்தலம் இன்னால் வரைக்கும் சொல்லுங்க, வாய் திறந்து கில்கால் எனப்படும். அந்த ஸ்தலம் இன்னால் வரைக்கும் கில்கால் எனப்படும். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எகிப்தில் உள்ள நிந்தையை உன் மேலில இருந்து நான் புரட்டி போட்டேன். இனிமேல் எகிப்தின் தந்திரங்கள், மந்திரங்கள், செய்வினைகள், பிசாசுகள், பிலிசூனியங்கள், கட்டுக்கள், எது எது எகிப்தில இருந்துச்சோ இன்னையில இருந்து அது உன் வாழ்க்கையில இருக்காது. ஏனென்றால் எகிப்தின் நிந்தையை உன் வாழ்க்கையில் இருந்து புரட்டி போட்டேன். ஹல்லேலூயா. எகிப்தில இருந்து ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தது எதுக்குன்னா, விடுதலைக்காக தான் கொண்டு வந்தார். ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தது கஷ்டப்பட்டுட்டே வாழ்வதற்கல்ல. அதனால கஷ்டமான வாழ்க்கை என்று சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை கொண்டு வந்தது, யாராவது வீடு கட்டி இந்த மாதம் நீங்கள் வீடு பிரதிஷ்டை பண்ணுறதுன்னா உங்கள் வீட்டுக்கு கில்கால் என்று பேர் வைங்க. ஏனென்றால் கில்கால் என்றால் எகிப்தின் நிந்தை புரண்டு போனது. எகிப்தின் நிந்தை எங்களை விட்டு நீங்கிட்டு இனிமேல் அந்த எகிப்தின் நிந்தை என் வாழ்க்கையில் கிடையாது. நான் வாழ்கிறது வெற்றியின் வாழ்க்கை, ஜெயஜீவிய வாழ்க்கை, செழிப்பின் வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன். யாருமே கை கொண்டிருக்கே அன்னைக்கே நல்ல சத்தமா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. போன ஆராதனையில நான் கற்று கொடுத்த கில்கால் என்றால் என்ன, முதலாவது கில்கால் ஞாபக சின்னமான இடம், ஞாபக சின்னமான இடம். இரண்டாவது கில்கால் என்றால் சுத்தி அரிக்கிற இடம். மூன்றாவது கில்கால் என்றால் நிந்தையை புரட்டி போட்ட இடம், எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்ட இடம். நாலாவது கில்கால் என்றால் புதுப்பிக்கிற இடம், புதுப்பிக்கும் இடம். நாலாவது கில்கால் என்றால் புதுப்பிக்கும் இடம். நாலாவது குறிப்பில் இருந்து இந்த ஆராதனையில் கற்றுத்தர போறேன். 6 குறிப்புகளை எல்லாமாக ஓகே. நாலாவது குறிப்பு எழுதிக்கொள்ளுங்க, புதுப்பிக்கிற இடம். கில்கால் என்றால் புதுப்பிக்கும் இடம். ஆண்டவர் எங்களை எகிப்து தேசத்தில இருந்து கொண்டு வந்து அவர் இப்ப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், எகிப்து தேசத்தில இருந்து வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள் யோர்தான் நதியை கடந்து வந்துட்டீர்கள். கடந்து வந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, 12 கற்களை எடுத்து கையில வச்சுக்கொள்ளுங்க. ஏன் இந்த 12 கற்கள், 12 கோத்திரத்தை அது காண்பிக்கிறது. இந்த 12 கற்களை எடுத்து வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி நன்மை செய்தார் என்று அதை திருப்பி திருப்பி சொல்லுவதற்காக ஞாபக ஊட்டும் இடம்தான் கில்கால். கில்கால் என்றால் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நான் திருப்பி திருப்பி நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் மறந்துவிட்டால் என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஆண்டவரை துதிக்காமல் ஆண்டவர் செய்த கிரியைகளை மாத்திரம்தான் நான் துதிப்பேன். ஆண்டவர் செய்த கிரியைகள், அவர் செய்தது, அவரை நான் துதிக்க வேண்டும். அதனாலத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 12 கற்களையும் வைத்து உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடு. ஒரு நாள் நாங்கள் எகிப்தில் இருந்தோம், ஆண்டவர் எங்களை மீட்டார். ஆண்டவர் புரண்டு ஓடுகிற யோர்தானை அவர் திறக்க வைத்தார். ஆண்டவர் எங்களை யோர்தான் மூலமாய் கொண்டு வந்தார் என்று நீ ஞாபகப்படுத்திக் கொள்ளு. எத்தனை பேர் குப்பையில கிடந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புரண்டோடுகிற யோர்தானை அவர் மாற்றி இன்னைக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா.
நான் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். எது 1982 ஆம் ஆண்டுக்கு முதல் பைபிள் காலேஜில படிக்கக்க நான் டாய்லெட் கழுவி நான் புல்லு வெட்டி என் ஃபீஸ கட்டின. இன்னைக்கும் சொல்லுவாத. ஆட்கள் கேட்பாங்க, இவ்வளவு பெருசா இப்ப வந்துட்டீங்களே ஊழியத்துல வெக்கம் இல்லையா? நான் சொன்னேன், அவர் செய்தபடினால்தான் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை குறித்து வெட்கப்பட வேண்டாம். சில பேர் என்ன செய்வாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அவர்கள் எகிப்தில் வாழ்ந்ததை மறந்துவிடுகிறார்கள். எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். சாப்பாடு இல்ல, வீடு இல்ல, கார் இல்ல, தொழில் இல்ல, பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்ல. இன்னைக்கு ஆண்டவரை நம்பின பிறகு அவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதை மறக்க கூடாது, மறக்க கூடாது, மறக்க கூடாது, மறக்க கூடாது. நான் சொல்றேன், மறக்க கூடாது. அப்பா செய்த நன்மைகளை மறக்கவே கூடாது. அதுதான் கில்கால். புரிஞ்சுதல்ல? அதுதான் கில்கால். பாருங்க, ஆண்டவர் உங்களை வந்து, சில பேர் வருவாங்க சர்ச், ஒருத்தன் வந்தான் சர்ச்சுக்கு, வந்தே இயேசுவை ஏத்துக்கொண்டான், ஞானஸ்நானம் எடுத்தான், ஆண்டவருக்குள்ள வளர்ந்தான், அவனை ஒரு நல்லா டெவலப் பண்ணி ஒரு லீடரா மாத்தினோம், அவன் கேசல் எடுக்க தொடங்கினான், அப்புறம் நெட்ஒர்க் ஆகினான், இப்ப நெட்ஒர்க்கரா சுத்தி திடுறான். என்னடான்னு கேட்டா, ஆண்டவர் எனக்கு ஊழியம் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் செய்ததை மறக்க கூடாது, ஆண்டவர் செய்த காரியங்களை மறக்க கூடாது. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து ஸ்தாபித்தது ஒரு சபைக்குள்ள ஆளிச்சு, அவங்களை ஆண்டவர் ஆழமாய் கற்றுக் கொடுத்த பாடங்கள் சபை மூலமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒருபோது மறக்காதீங்க. குப்பையில கிடந்த எங்களை கட்மாரியின் மேல் உயர்த்தி வச்சிருக்கும் தேவன், அதுதான் கில்கால். கமான், ஆண்டவருக்கு நல்லா வாயை துறந்து சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லிக்கொண்டு கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் சொல்லுங்க, என்ன வந்தாலும், ஏது வந்தாலும், யாரு வந்தாலும், யாரு வராட்டியும், என் இயேசப்பா என்ன அவர் ஆசீர்வதிச்சு அவர் உயர்த்துவாரு. வேற என்ன வேணும், வேற என்ன வேணும்? கில்கால் எகிப்து நிந்தை போன இடம், இனிமேல் எகிப்து கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்க, யாராவது பொய் சொல்றவங்க இருந்தா கை தூக்கிடாதீங்கப்பா, தூக்கிடவே தூக்கிடாதீங்க. யாராவது மெதுவா பாத்ரூம்ல சிகரெட் அடிக்கிறவங்க கை தூக்கவே தூக்காதீங்க. நைட்டில் ஒரு குவார்ட்டர் போட்டு ஃபுல் காஸ்பல்ல இருக்கிறவங்க, ஃபுல் காஸ்பல்ல இருக்கிறவங்க ஒரு குவார்ட்டர் போட்டு, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரம், என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்மாவே கர்த்தர் தந்த இந்த தண்ணிக்காக நன்றி. இப்படி யாராவது இருந்தீங்கன்னா எகிப்தில இருந்து இப்ப வந்துட்டோம். தண்ணியில போட்டு எடுக்கிறதுனால புதுசா மாறுறது கிடையாது. தண்ணி உங்க மாத்தாது, ஏசப்பா மாத்துறாரு. சில பேர் நினைக்கிறாங்க, ஐயோ நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். தம்பி, தண்ணி உன்னை மாத்தாது, ஏசப்பா மாத்தினா பிறகு தண்ணிக்குள்ள வர்ற. நீ ஞானஸ்தானம் எடுத்தது எதுக்கு? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டபடினால. சில பேர் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நாளைக்கு எனக்கு ஞானஸ்தானம் வெள்ள போடணுமா என்ன போடணும்? தண்ணிக்கு இப்போ நீ ஞானஸ்தானம் எகிப்தில் இருக்கிற நிந்த உன்னை விட்டு புரண்டு போச்சு, அதுதான் கில்கால். எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சுதல்ல? ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறக்காத. ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவுக்கு, 12 கற்களை எடுத்து வச்சுக்கோ, நீ எப்பவும் திரும்ப திரும்ப ஆண்டவர் செய்ததை சொல்லிக்கொண்டே இருக்கணும். நான் முந்தி இப்படி இருந்தேன், நான் இப்ப இப்படி வந்த சபைக்கு ஆண்டவர் என்னை தொட்டாரு, ஞானஸ்நானம் எடுத்தேன், பைபிள் வாசிக்க தொடங்கினேன், ஆண்டவர் சமூகத்தில் அவருக்குள்ள வளர நான் கற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா ஆண்டவருடைய கிருபையால தான் நான் இன்றைக்கு இப்படி இருக்கிற. ஹல்லேலூயா! நீங்க திருப்பி திருப்பி சொல்லாட்டி அதை மறந்துடுவீங்க.
வாசிங்க ஒரு வசனத்தை தந்துட்டு அப்படியே போறோம் சீக்கிரமா சங்கீத 106:22 சங்கீத 106:13 வாசிங்க சங்கீத 106:22 சங்கீத 106:13 தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் 13 வாசிமா ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திரம் போதும் பாத்தீங்களா நீங்க பேசாட்டி மறந்துடுவீங்க அதனால தான் உங்க சாட்சியை சொல்லிட்டே இருக்கணும் அதுக்காக ஓவரா சொல்ல கூடாது சில பேர் சாட்சி சொல்லக்கே ஓவரா சொல்றது எது நடக்க இல்லையோ அதெல்லாம் சேர்த்து சொல்றது நான் யார் தெரியுமா முந்தி அவ சாட்சி கேக்குறவனே செத்து போயிடுவாங்க நிக்குது அம்மா பயமா இருக்குப்பா நான் யார் தெரியுமா நான் முந்தி சிகரெட் இப்படி எடுத்து அப்படி விட்டோன்னா இப்படி இப்படி போகும் நான் முந்தி சும்மா தண்ணி அச்சனா என்ன தெரியுமா இதெல்லாம் ஓவரா பண்ணக்கூடாது நான் ஒரு பொக்கிரியா இருந்தேன் ஆண்டவர் என்னை தொட்டாரு என்னை சுகப்படுத்தினாரு இன்னைக்கு நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேன் போதும் நம்ம சாட்சிய உயர்த்த தேவையில்ல இயேசுவை உயர்த்தணும் கரெக்டானே கில்கால் என்றால் இரண்டாவது சுத்தி அறிக்கிற இடம் கில்கால் மூன்றாவது நிந்தையை புரட்டி போட்ட இடம் நாலாவது எழுதி கொள்ளுங்க கில்கால் புதுப்பிக்கும் இடம் இந்த 4, 5, 6 உங்களுக்கு கற்றுத்தர போறேன் கில்கால் என்றால் புதுப்பிக்கிற இடம் கில்கால் இஸ்ரவேலர் பெற்றுக்கொண்ட நான்காவது அனுபவம் என்னவென்றால் பஸ்காவை ஆசரிப்பதாகும் எழுதி கொள்ளுங்க பஸ்காவை ஆசரிப்பதாகும் 40 வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் பஸ்கா பண்டிகையில அவர்கள் புசித்தார்கள் அவர்கள் பஸ்காவை 40 வருஷத்துக்கு முதல் அவர்கள் புசித்தார்கள் 40 வருஷம் கடந்துச்சு இப்ப பஸ்காவையே அவர்கள் புசிக்கல 40 வருஷம் ஏன்னா அவர்கள் என்னத்தை புசித்தார்கள் மன்னாவை 40 வருஷம் கழிஞ்ச பிறகு இப்ப கில்காலுக்கு வந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே கடந்த 40 வருடங்களாக வனாந்தர பயணத்தில் நீ வாழ்ந்து வந்த இப்பொழுது 40 வருடத்திற்கு பின் இந்த பஸ்காவை மறுபடியும் ஆசரித்தார்கள் கில்கால் என்றால் எங்களை புதுப்பிக்கிற இடம் புதுப்பிக்கிற இடம் கில்கால் என்றால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு புதிதான அனுபவங்களை தருகிறாரு புதிதான அபிஷேகங்களை தருகிறாரு நாங்கள் ராபோஜனத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவர் புதிதான ஒரு அன்பை எங்கள் மேல் ஊற்றுகிறாரு கில்கால் என்று சொன்னால் புதுப்பிக்கிற இடம் கில்கால் என்று சொன்னால் ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் உங்க ஒவ்வொருவருக்கும் பாருங்க நீங்க ஒரு அவர் ஜபிச்சுட்டே இருக்கிறீங்க 10 வருஷம் ஒரு அவரே ஜபிக்காதீங்க கில்கால் என்றால் உங்களை புதுப்பிக்கிறது பாஸ்டர் 10 வருஷத்துக்கு முதல் நான் சங்கீதம் படிச்சுட்டு இருந்தேன் இப்ப அடுத்ததையும் படியுங்க புதுப்பிங்க உங்களை புதுப்பிக்கிற இடம் பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு பைபிள் முந்தி கொண்டு வர மாட்டேன் இப்ப கொண்டு வர்றேன் ஆனா கொண்டு வந்து என்னமா செய்யற படிக்கிறியா கொண்டு வர்றதுல பிரயோஜனம் இல்லை உங்க வாழ்க்கையை புதுப்பிக்கணும் 25 வருஷம் கோயிலுக்கு வர்றாங்க ஆட்கள் இன்னும் ஜெபிக்க தெரியாது ஏனென்றால் அவர்களை புதுப்பிக்க அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கில்கால் என்றால் புதுப்பிக்கிற இடமாய் இருக்கிறது சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க 40 வருடத்திற்கு பின் இந்த பஸ்காவை மறுபடியும் ஆசரித்தார்கள் யோசுவா 5:10 வாசிங்க யோசுவா 5:10 இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி எரிகோவின் சமரான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார் எத்தனை வருஷத்துக்கு பிறகு எல்லாரும் சத்தமா சொல்லுங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு 40 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் பஸ்காவை புசிக்கிறார்கள் அப்படி என்றால் ஆண்டவர் எங்களுக்காக ஒரு புது அனுபவத்தை வைத்திருக்கிறார் பாருங்க தேவனுடைய சபையில் இருக்கும் போது
நாம் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தை அடிக்கடி புதுப்பிக்க வேண்டும். பழைய அனுபவங்களை திரும்ப திரும்ப புதுப்பிக்க வேண்டும். மாதம் ஒருமுறை நமது சபைகளில் கர்த்தருடைய பந்தியாகிய பஸ்கா ஆசரிக்கப்படுவது இதற்காகத்தான். அப்போது நமது பரிசுத்தத்தை ஒருமுறை கூட புதுப்பிக்கின்றோம். ஏனெனில் அபாத்திரனாய் புசித்தால் தேவ தண்டனை வரும் என்ற பயத்தை உண்டாக்கும் வேதாமத்தை வாசித்து பரிசுத்தம் அடைகிறோம். 40 வருடத்திற்கு முன்பாக எகிப்தை விட்டு வெளியேறிய இந்த பஸ்கா நாளே காரணமாய் இருந்தது. அதையே திருப்பி 40 வருடம் கழித்து அவர்கள் செய்கிறார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் எங்களுக்கு புதிய அனுபவங்களை வைத்திருக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் புதிய அனுபவத்தில் போக ஆயத்தமா இருக்கிறீங்க? முதல் முதல் நாங்கள் செய்ய வேண்டியது ஜப வாழ்க்கையை கூட்டிக்கொள்ளுங்க. நீங்கள் ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் உபவாசம் பண்ணுங்க. இன்னும் எப்போ பாரு அதையே நல்லா டைட்டாக தின்னுட்டு ஜபிக்காமல் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடாமல் ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு உபவாசம் தெரியும்? கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் உபவாசம் பண்ணுவீங்க? கை தூக்க வேண்டாம். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பா சமூகத்தில் காத்து கிடக்க கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு ஒன்றுமே சாப்பிடாமல், அப்பா இத்தனை வருஷம் நான் சாப்பிட்டு சாப்பிட்டு ஜபித்தேன், இனிமேல் எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தாரும் என்று சொல்லி அப்பா சமூகத்தில் கிடக்கலாம். அவர் முகத்தை தேடுறவன் விற்கப்பட்டு போகவே மாட்டான். அவன் முகத்தை தேடுறவன் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டான். அவர் முகத்தை தேடுறவனை அவர் தள்ளி வைக்க மாட்டாரு. அஞ்சாவது, சரியா, கில்கால் நன்மையை புசிக்கும் இடம். எழுதி கொள்ளுங்க, கில்கால் நன்மையை புசிக்கும் இடம். நமக்கு தீமை தான் நம்மளை சுற்றி அதிகமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் எங்களை கில்காலில் கொண்டு போய் நன்மையான காரியங்களை அவர் எங்களுக்காக வச்சிருக்கிறாரு. நான் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும் பாருங்க. இந்த நம்ம கிரவுண்டில் எத்தனையோ இவாஞ்சலிஸ்ட் வர்றாங்க. எல்லா இவாஞ்சலிஸ்ட் வந்தாலும் அவங்க மீட்டிங்க்கு போகாதீங்க. பாஸ்டர் என்ன பாஸ்டர் டமாலன்னு ஒரு பாம்பட்டிங்க. ஏன்னா ரொம்ப பேர் வந்து சபைக்கு எதிராக பேசுகிறாங்க, சபை பாஸ்டர்ஸுக்கு எதிராக பேசுகிறாங்க, சபை ஊழியத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க நோட்டீஸ் கொடுக்கறது இங்கே. ஒருத்தருக்கு வருவான் முந்தி, அவன் இந்துவாக இருந்து இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து இப்போ ஆண்டு ஒரு 4-5 பாட்டை கொடுத்துட்டார். அவன் அந்த பாட்டுகளை பாடிட்டு இருக்கிற போதர்மார் எல்லாம் அவன் வஞ்சிட்ருக்கிறான். இப்படிப்பட்ட மீட்டிங்களுக்கு எதுக்கு நம்ம சபை போகணும்? நான் சொல்றத கேளுங்க, எதுக்கு? நம்ம ஆட்களே அங்க போயிட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு இங்க நோட்டீஸ் கொடுக்குற? மீன் தொட்டியில மீன் பிடிக்கிற இந்த கூட்டங்க வந்து கூட்டம் போடுறது பெங்களூர்ல, ஒருத்தர் வந்து கூட்டம் போட்டு நம்ம ஆட்கள் பேரை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு லெட்டர் போடுறது, இதெல்லாம் தப்பு. ஆண்டவர் சபையைத்தான், சபைக்காகத்தான் வர்றாரு. ஆண்டவர் சபையை கட்டி எழுப்புவார். நம்ம சுவிசேஷர்கள் வந்து சபைக்கு எதிராய், பாஸ்டர் யஷ்வந்த் குமார் அவ்வளவு பெரிய தேவனுடைய தாச கஷ்டத்தோடு இருக்கிறார், கிட்னி ப்ராப்ளம், அவரை பற்றி பேசுகிறாங்க. இதுக்காக நம்ம குருசேட் போடுறோம்? நம்ம போடுறது எதுக்கு? புதிய அனுபவங்களுக்காக. விசுவாசிகளை எதுக்கு அனுப்புகிறோம் கிரவுண்டுக்கு? போய் சந்தோஷமாக ஆவியில் நிரம்பி நல்லா சந்தோஷமாக சபைக்குள்ளே வந்து ஆண்டவருக்குள்ளே வளரணும்னு. அங்கே விட்டால் அவன் அவன் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கான். நோட்டீஸ் கொடுக்கறது நம்ம சர்ச்சுக்கு முன்னால். அதனால உங்களுக்கு சொல்றேன், யார் வந்து கூட்டையின் போட்டாலும் சும்மா இந்த காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரி வேன்னு ஓடாதீங்க. அங்க போயிட்டு எத்தனை பேர் இயேசுவை ஏத்துக்கொண்டியானா எங்க கேஸ லீடர் கை தூக்கி நிற்கிறாரு. கேஸ லீடர் கை தூக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு? நான் 64 தேசத்துக்கு போயிருக்கிறேன் இந்த உலகத்தில். நான் யார் சர்ச்சுக்கு போனாலும் பிரசங்கம் பண்ணி முடிப்பேன், ஆண்டவர் பாய்ப்பாருன்னு. எப்போ நான் கீழே இறங்கி வந்தோடனே ஆட்கள் ஜபத்துக்கு வருவாங்க, ஜபிக்க சொல்லுவாங்க, ஐயா உங்கள் வசனத்தை கேட்டு இன்றைக்கி பயங்கரமாக அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டோம், இதுதான் எங்கள் காடு, நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு லெட்டர் போடுங்க, அனுப்புவோம் ஃபாரினில். போன முறை போய்க்கு அமெரிக்காவில் ஒரு கோடீஸ்வரர் ஆண்டவர் அவரை தொட்டார். நான் கஷ்டமான சூழ்நிலை என்று ஒரு மெசேஜ் போட்டேன் பிரசங்கம் பண்ண, அவர் வந்து அழுதார்.
இன்னைக்கு எனக்கு இதுதான் எனக்கு தான் இந்த மெசேஜ் இந்தாங்க நான் ஒரு கோடீஸ்வரன் ஒரு அமெரிக்கன் இந்த கார்டு எந்த நீங்க எனக்கு எது வேணாலும் எழுதுங்கன்னார் நான் உடனே சொன்னேன் அவருக்கு இல்லை எழுத மாட்டேன் இங்கே என்னை கொண்டு வந்தது உங்கள் பாஸ்டர் உங்கள் பாஸ்டருக்கு நான் நேர்மையாக இருக்கணும் நான் கார்டு எடுத்து வெளியில் வந்தோடனே குப்பையில் போட்டு வந்துடுவேன் அதுதான் ஒரு உண்மையான சபை கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தும் எங்கள் வாழ்க்கை மூலமாக பாத்தீங்களா இதெல்லாம் தப்பு சபைக்காகத்தான் ஆண்டவர் வந்தாரு சபையை கட்டத்தான் ஆண்டவர் வந்தாரு அவர் இரண்டாவது எக்கால சத்தம் கேட்கும் பொழுது சபை எடுக்கப்படும் சிவாஜி நகர் கிரவுண்ட் பலஸ் கிரவுண்ட்ஸ்ல இருக்கிற அது எடுக்கப்படாது சபை எடுக்கப்படும் சபைக்காக ஆண்டவர் வந்தாரு எந்த எந்த காரியங்கள் அப்படி செய்யறார்களோ நீங்க கவனமா இருக்கணும் விசுவாசிகள் சும்மா இருக்கிற கூட்டத்துக்கெல்லாம் ஓடக்கூடாது நம்ம எய்ப்தை விட்டு வந்ததன் காரணம் புதிய அனுபவங்களுக்காக ஆண்டவருக்குள்ள வளருவதற்கு பாருங்க ஐந்தாவது கில்கால் என்னத்தை புசிக்கிறோம் நன்மையை புசிக்கும் இடம் யோசுவா 5:11-12 சத்தமாய் வாசிங்க சத்தமா வாசிங்க பஸ்காவின் மரணாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள் ஹல்லேலூயா அவர்கள் தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே தானே புசித்தார்கள் ஹல்லேலூயா கில்கால் என்றால் நன்மை புசிக்கும் இடமாய் இருக்கிறது நன்மையை புசிக்கும் இடம் இத்தனை வருஷம் ஆண்டவர் போஷித்துக் கொண்டிருந்தார் இனிமேல் ஆண்டவர் அந்த மன்னாவை நிப்பாட்டி நாங்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவர் புசிக்க அவர் வழியை திறந்து தருகிறாரு இயேசுவை ஏத்துக்கொண்ட பிறகு அவங்க அவங்க ஜெபிக்கணும் நல்லா வளர்ந்தா பிறகு நீங்களே புசித்து கானான் தேசத்தில் உள்ளிருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற கனிகளை புசித்து உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா தேசத்தின் நன்மையை கானான் தேசத்து தானியத்தை சாப்பிட்டது என்பது எதை குறிக்கிறது இதுவரை புசித்த மன்னாவை விட இந்த கதிர்களின் புசிப்பு நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சங்கீதம் 34:8 வாசிங்க சங்கீதம் 34:8 சத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சத்தமா 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 அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் சங்கீதம் 34:18 நல்ல தேவன் நன்மை தருவார் நன்மையைத்தான் புசிக்க பண்ணுவார் நல்ல தேவன் நன்மை தருவார் வாசி மட்டும் சமீபமா இருக்கிறார் நல்ல தேவன் நன்மை தருவார் 34:10 நல்ல ஆகாரம் தருவார் நல்ல நன்மை தருவார் நல்ல ஆகாரம் தருவார் வாசிமா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும் ஆமென் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது 34:12 நல்ல நாட்களை தருவார் வாசிமா நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல நாட்களை அவர் தருவாரு எழுதிக்கொள்ளுங்க நல்ல நாட்களை இல்ல நன்மையை தருவாரு ஆகாரம் தருவாரு நல்ல நாட்களை எங்களுக்கு தருவாரு இவ்விதமாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும் அனுபவம் நம்மை அடுத்து வரும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தும் இந்த அனுபவத்தை கர்த்தர் கில்காலிலே கற்று தருகிறார் கில்கால் காலானை புரிந்து கொள்ள இடம் ஹல்லேலூயா கில்கால் என்றால் நாங்கள் புரிந்து கொள்ளுறோம் ஆண்டவரே எனக்கு நன்மைகளை வைத்திருக்கிறீர் இப்பதான் அவங்க யோர்தான் நதியை கடந்தாங்க கடந்த உடனே என்ன நிக்குது அதுக்கு முன்னால எரிகோ நிக்குது பரவாயில்ல யோர்தான கடக்க வச்சவர் எரிகோவில் அற்புதம் தருவாரு ஹல்லேலூயா
யோர்தான கடக்க வைச்சவர் எரியோவில் அற்புதம் தருவார். விசுவாசத்தில் வாழ்ந்தால் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவாய். ஏனென்றால் ஆண்டவர் நன்மையை கில்காலில் புசிக்க பண்ணுகிறாரு. உன் வாழ்க்கை நன்மையால் நிரம்பி இருக்கும். ஆறாவது எழுதிக்கொள்ளுங்க, கில்கால் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளும் இடம். ரெவலேஷன், a place of revelation. கில்கால் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளும் இடம். நாம் எவ்வளவு தான் யுத்தத்திற்கு ஆயத்தமானாலும் நமக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் தான். தேவ தூதர்கள் நமக்காக யுத்தம் செய்வார்கள் என்ற விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கும் இடம் தான் கில்கால். ஹல்லேலூயா. யோசுவா 5:13, எபிரேயர் 1:14, நியாயாதிபதிகள் 5:20, ஏசாயா 37:36. வாசிமா. யோசுவா 5:13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ? இங்கே யோசுவாவிற்கு தரிசனம் உண்டாகிறது கில்காலில். அது என்னவென்றால், சேனையின் அதிபதி இஸ்ரவேலருக்கு முன்னால் உருவின பட்டயத்துடன் முன்னே சென்று கொண்டிருக்கிறார் என்ற தரிசனம்தான். இதை யோசுவா வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டார். எனவே அதனால தான் கில்கால் வெளிப்பாடு கிடைக்கும் இடம். எப்போ எப்போ வேதனை வருதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தருவார். அந்த வெளிப்பாடு வரும் பொழுது வெற்றியையும் ஆண்டவர் சேர்த்து தருவார். பாருங்க, எபிரேயர் 1:14, வாசிமா சத்தமாய். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களுக்கு பணிவிடை ஆவிகளை வைத்திருக்கிறாரு. நீ கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பணிவிடை ஆவி வந்துடும். நீ கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பணிவிடை ஆவி வந்துடும். எங்களுக்காக ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருத்தர் முந்தின நாள் கேட்டார், என்ன பாஸ்டர் அவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே போனீங்க, ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை மட்டும் உங்களை பற்றி கேட்காதெல்லாம் கேட்டு பொம்பாட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நீங்கள் நல்லா சிரித்து ஜோக்கடிச்சு எல்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்களே, நம்பவே முடியாமல் இருக்குது பாஸ்டர். நான் சொன்ன அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம். இப்ப பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் வர்றேன், ஐயோ என் வாழ்க்கைய பார்த்தீங்களா, எனக்கு எதிராக ஒரு 10,000 கடிதம் எழுதிட்டான், இனிமே இந்த ஊழியமே வேண்டாம், வாப்பா நீ பின்னால வா. இனிமே இந்த ஊழியமே வேண்டாம், கொஞ்சம் பிடிச்சிக்கோப்பா இருக்கி. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருந்தாலும் கத்துரை நம்புறவங்களுக்கு ஒன்றுமே குறைப்படாது. நீங்களாம் என்ன செய்வீங்க, நீங்களாம் என்ன செய்வீங்க, அழுவீங்க, ஐயோ பாவம் அவருப்பா. உங்களை அளவைக்க நான் வரல, உங்களை கட்டி எழுப்ப வச்சிருக்கிறான். உங்களுக்குள்ள ஒரு புதிதான ஆவி. யார் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை தருவார். அதுதான் கில்கால், அதுதான் கில்கால். கில்காலில் இருந்தால் என்ன வந்தாலும் அப்பாட்ட போய் விழுந்து கிடந்துடணும். அவர் ஒரு வெளிப்பாடை தந்து கட்டி எழுப்பிடுவார். அதுதான் கில்கால். அதனால பாஸ்டர் நான் இனிமேல் கிட்டா அடிக்கவே மாட்டேன், ஏன்பா அடிக்க மாட்டீங்க, அவர் ஏதோ என்ன சொன்னார், நான் அடித்தது இப்படி வச்சு அடிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு என் கலங்குற தம்பி, நீ ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடந்து நீ வந்து இப்படி அடி, காலை இப்படி வச்சு அடி, எப்படியும் அடி, பிரச்சனையே கிடையாது. நீ அப்பா சமூகத்தில் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கோ, உனக்கு பணிவிடை தூதர்கள் முன்னால போகிறார்கள். கையுள்ளவங்க மாத்திரம்தான் தட்டணும். வாசிக்க 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 வாசிக்க. 7வது, கில்கால் கலட்டி விடுகிற இடம். அங்கதான் எல்லாத்தையும் கலட்டி போட்டுருது. கலற்றி கலற்றி விடுகிற இடம் கில்கால். யோசுவா 5:15 வாசிமா. யோசுவா 5:15. அப்பொழுது யாத்ராமம் 3:5 எழுதிக்கொள்ளுங்க, எழுதிக்கொள்ளுங்க சீக்கிரம். யாத்ராமம் 3:5, கொலோசியர் 3:9-10, கலாத்தியர் 4:30,
எபேசியர் 4:22 பிலிப்பியர் 3:13 வாசிமா வாசி சீக்கிரம் வாசி தலைவன் மோசேக்கு கட்டுக்கொடுத்தார் உன் பாதரட்சை எடுத்து போடு ஆண்டவர் சொல்றாரு பழைய மனுஷனை கலைந்து விடு பின்னானவைகளை மறந்து விடு ஆகாத காரியங்களை தள்ளி விடு இதுதான் கில்கால் புரிஞ்சதில்லை இப்ப உங்களுக்கு நல்ல சத்தியங்களை கொடுக்குறேன் பைபிள் எடுத்து படிங்க வாரங்களில் உட்கார்ந்து படியுங்க யோசுவா புத்தகத்தை இந்த வாரம் வாசிங்க இந்த நோட்ஸையும் பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க பைபிள் என்னென்னால் சொல்லியிருக்கிறது நம்ம வசனம் வளரும்போது சபை வளரும் ஜபிக்கிற ஜபங்கள் ஒரு நாளும் வீணாக போகாது யாராவது சொல்லுங்க கில்கால் முதலாவது ஞாபக சின்னம் ரெண்டாவது சுத்தி அறிக்கிற இடம் மூணாவது நிந்தியை புரட்டி போடுகிற இடம் நாலாவது புதுப்பிக்கிற இடம் ஐந்தாவது உன் நன்மையை புசிக்கிற இடம் ஆறாவது வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளும் இடம் ஏழாவது கலட்டி போட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடக்கிற இப்ப புரிஞ்சிச்சா கில்காலன்னா யாரு வீடு கட்டினாலும் கில்காலன்னு பேர் வைங்க அந்த வீட்டை ஆண்டவர் சொல்கிறாரு உன் நிந்தையை நான் மாற்றி போட்டேன் ஹல்லேலூயா If you are blessed by today's message or need prayer or want to support this ministry please call the number on your screen right now or log on to www.fgag.tv